பாஸ்டர் அவர் அவருடைய பதினைந்து வயது மகள் அந்த பதினைந்து வயது மகளை ஏழு பேர் சேர்ந்து அந்த பிள்ளையை கெடுத்துடுறாங்க அப்போது அந்த தகப்பனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க நீ ஊழியக்காரன் தானே ஏன் உன் குடும்பத்தில் இப்படி நடந்தது ஆனாலும் அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு தேவன் தம்மில் அன்பு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று சொல்லி அந்த பாஸ்ட் வந்து தைரியமாக சாட்சி சொன்னார் இந்த காரியத்தை என்னுடைய மகளை பதினைந்து வயது மகளை ஏழு பேர் சேர்ந்து கெடுத்துட்டாங்க ஆனாலும் கத்தர் நல்லவர் அவர் நன்மையான காரியங்களை தான் எங்களுக்கு செய்கிறார் நாங்கள் இதனால் நாங்கள் முறுமுறுத்து போகல சோர்ந்து போகல தேவன் எங்களை இந்த வரலு நிலைநிறுத்த வல்லவராக இருந்தார் இனிமேல் நிலைநிறுத்த போதுமானவர் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்லியிருந்தார் இப்போ இதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோனே நம்ம என்ன பண்ணிடுறோம் மிகவும் சோர்ந்து போயிடுறோம் தேவன் எங்கே என்று சொல்லி கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த கேள்விகளெல்லாம் கேட்காதபடிக்கு இந்த நாட்களில் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கத்தலால் மாற்ற முடியும் கடைசி நேரத்தில் கூட அவர் அற்புதங்களை செய்து மாற்றுவார் கால அழூயா ஆனால் அது மாறலன்றதுக்காக நான் தேவனை நம்பாம போகிறதில்ல நான் தேவனை நான் இடைவிடாமல் நான் என்ன பண்ண போகிறேன் ஆராதிக்கப் போகிறேன் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்துக்க வேண்டும் இந்த வருஷத்தில் எத்தனையோ குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனைகளை பிசாசு செய்திருந்தாலும் அருமையான சகோதரி வெள்ளச்சி அவங்க சொன்னது போல் அவங்களுடைய கால் அப்படியே ரெண்டு அறுத்து அந்த அவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் இல்லைங்களா ஆனால் அந்த வேதனைகளுக்கு மத்தியிலையும் அருமையான சகோதரிக்கு தேவன் சுகத்தை கொடுத்தவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விதமாகவே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதை உணர முடியாதபடிக்கு பிசாசு நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் அவன் அடைத்து வைத்திருக்கிறான் அதனால்தான் நமக்கு நன்றியில்லாத ஒரு இருதயமாக இருக்கிறது இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே இருக்கிறோம் இந்த நாட்களில் உலகம் முழுசும் எல்லா சபைகளிலும் முக்கியமான ஒரு நாளாக இருப்பாங்க நாட்களாக இருக்கிறாங்க ஏன்னால் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்ததான நாள் உலகத்திற்கு வந்ததான நாள் இதையே தான் நம்ம அந்த நாட்களிலிருந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கிறிஸ்து பிறந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்னுடைய குடும்பத்தில் என்ன நடந்தது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்ல முடியாத துக்கங்கள் வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் அதனால் நான் இந்த நா இந்த வருஷத்தில் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு குறைந்து போயிட்டேன் தேவனுடைய ஆராதிப்பதற்கு குறைந்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் சொல்லலாம் ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அசுத்த வல்லமைகள் அஸ்திபாரத்திலிருந்து கிரிய செய்கிறதாக இருக்கிறது நம்முடைய க எல்லைகளை கண்காணித்து கொண்டிருக்கிற தீமையான கண்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய உறவுகளிலேயே நமக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் எதிர்க்கு மத்தியில் நம்மை நிலைநிறுத்த போதுமானவராக இருந்தார் ஹாலலோயா அதனால் இந்த நாட்கள் மிகவும் முக்கியமான ஒரு நாட்களாக உலகம் முழுவதும் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த நாடிலே பார்க்க போகிறோம் என்னுடைய மாமா ஒருத்தர் இருந்தார் அவர் கிறிஸ்தவங்க தான் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு எல்லாம் எல்லாம் பயங்கரமாக எல்லாம் செய்வார் அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி வைப்பாங்க அன்றைக்கி நிறையா கறி குழம்பு அது இது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரே சண்டையும் சச்சுருவமாக இருக்கும் ஏன்னா ச நல்லா தண்ணி போடுவார் தண்ணி போட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை அடிக்கிறதும் திட்டுறதும் அந்த பிள்ளைங்களாம் புது ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஆனால் ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்கும் அப்படி தான் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் தேவன் பிறந்தார் என்றதால் அந்த சந்தோஷமான செய்தியை நாம் கேட்டாலும் பகிர்ந்து கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நாம் காணப்படுகிறோம் இதில் நாம் யாருமே விதிவிலக்கு அல்ல நம்ம எல்லா குடும்பத்தையும் சத்துரு ஒரு ஒரு ஆட்ட ஆட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் இதுக்கு மத்தியில் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கத்துடைய சுத்த கிருவை என்று சொல்லி தேவனுக்கு சாட்சி சொல்ல இந்த நாட்களிலே நம்மை அர்ப்பணிக்க போகிறோம் தேவனுக்கு முக்கியமான ஒரு நாளாக நாம் இந்த நாளிலே நம்ம ஒரு முக்கியமான வேலையை கத்தை நம்முடைய கைகளில் கொடுத்துருக்கிறார் அதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது நிகேமியாவின் புஸ்தகத்தை நாம் பார்க்கலாம் அந்த புஸ்தகத்திலிருந்து தான் நான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறேன் நிகேமியாவின் புஸ்தகத்தில் அறுநூத்தி மூன்றாம் பக்கத்தில் இருக்குது இதில் முதலாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து மோசேக்கு அப்புறம் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்ததான ஒரு சம்பவம் மோசேக்கும் இயேசுவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஆயிரம் வருஷம் மோசேன்னு வாழ்க்கை அந்த காலத்திலேருந்து ஆயிரம் வருஷம் கடந்துச்சு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருந்ததுனால கத்தர் அவர்களை பாபிலோனியருடைய கையில் சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்தார் பாபிலோன் சிறையிருப்பில் போனாலும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுபது வருஷம் பாபிலோனில் இருந்தாங்க அப்போ இங்கேருந்து போன சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அந்த சிறையிருப்பில் இருந்தாங்க அங்கே போன நாட்களில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனை ஆராதித்தாலும் தேவனை ஆராதிக்கிற முறையில் அவங்க ஆராதிக்கலை இங்கே இருந்தப்போ ஆசிரிப்பு கூட இருந்துச்சு தேவாலயம் இருந்துச்சு தேவாலயத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போனதான அந்த காலத்தில் இவங்களால் தேவனை ஆராதிக்க முடியலை இப்போ நாம் இருக்கிற மாதிரியே தான் இருந்தாங்க நம்ம தேவனை நம்பி ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் சிறை இருப்பில் நீங்களும் நானும் இருக்கிறோம் இந்த சிறை இருப்பில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க மறந்துட்டாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா போன இடத்துல அந்த பாபிலோனியரோடு இணைந்து அவங்களுடைய தெய்வங்களை இவங்க ஆராதித்து கொண்டு இருந்தாங்க உண்மையுள்ள தேவனை மறந்து போயிட்டாங்க அந்த நாட்களில் நிகேமையான ஒரு மனிதன் இருந்தார் இவர் வந்து அந்த பாபிலோன் ராஜ்ஜியத்தினுடைய அந்த ராஜாவனுடைய அந்த அரண்மனையில் இவருக்கு நல்ல ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இவர் இருந்தார் பாத்திரக்காரன் அந்த ராஜாவுக்கு ஜூஸ் எல்லாமே கொடுக்கறது இவர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ராஜாவுக்கு கொடுக்கணும் ரொம்ப டேஞ்சரான ஒரு வேலை இல்லைங்களா அந்த ராஜாவை கொள்றதுக்கு நிறைய பேர் எதிர் நாட்டு ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க நிறைய திட்டம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் தவிடுபடி ஆக்கணுன்னா அந்த ராஜாவுக்கு ஒரு பாதுகாவலன் தேவை அந்த பாதுகாப்புக்காக இந்த அடிமைப்பட்டிருந்த தானே நிகேமியாவுக்கு அந்த வேலையை அந்த தேசத்தில் கொடுத்துருந்தாங்க இவருக்கு அரண்மனையில் இருந்ததுனால நல்ல செழிப்பு எந்த ஒரு குறைவும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக நன்றாக தான் இருந்தார் ஆனால் இருந்தாலும் இவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய விட்டு வந்ததான தேசத்தை குறித்து இவர் செய்திகளை கேட்க ஆரம்பித்தார் அங்கேருந்து கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்பப்போ வந்துகிட்டே இருக்கிறாங்க அடிமைகளாக அகதிகளாக வந்து கொண்டே இருக்கிறாங்க அவங்கக்கிட்டலாம் போய் விசாரிப்பார் நம்முடைய தேசம் எப்படி இருக்குது அந்த ஆலயம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா அதை நம்ம வாசிக்கிறோம் நிகையமையவன் புத்தகம் முதல் முதலாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனம் பாருங்க என் சகோதரியில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசிலேமின் செய்தியையும் விசாரித்தேன் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசுலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இப்போது தன்னுடைய தேசத்தை குறித்து இவர் சந்தோஷமான செய்தியை கேட்கல ரொம்ப துக்கமான செய்திகளை அங்கிருந்து வருகிற மனிதர்கள் நிகையமையாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவருக்கு கஷ்டப்பட தேவையில்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவர் நல்ல இடத்துல இருக்கிறாரு நான் நல்லா இருக்கிறேன் என் ஜனங்க என்ன மாதிரி அழிஞ்சாலே அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க நான் செஞ்ச பா நீதிக்கு நீதிக்குத்தக்கதான் எனக்கு கடவுள் வந்து இந்த அரண்மனையில் ஒரு உத்தியாகத்தை கொடுத்து என்னை வச்சுருக்கிறார் இப்போ நாம் இருக்கிறது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலையை கத்த நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த நெகியமாக இருதயத்தில் ஒரு பாரம் வந்துச்சு தன்னுடைய தேசம் எல்லாம் சுவரெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு எல்லாம் அலங்கம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது தன்னுடைய பிதாக்கள் வைத்தப்பட்டது கல்லறைகள் எல்லாமே எல்லாம் நாசமாக போயிடுச்சு அதை கேட்ட உடனே இவருக்குள்ள ஒரு துக்க்தான் வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணார் அவர் அதற்கு அவர் சிறையில் சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நீந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசுலேமின் அழகம் இடிப்பட்டதும் அதன் வாசங்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்த அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அதுக்கப்புறம் ஒரு பாவ அறிக்கை செய்து ஒரு ஜோம் பண்ணுறார் அன்றவரே நாங்களும் எங்களுடைய தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்ததும் நாங்கள் செய்த அக்கிரமங்கள் இன்றைக்கு எங்களுடைய தேசத்து ஜனங்களை இன்றைக்கு சிறையிருப்பில் வைத்து கொண்டு இருக்கிறது அவங்க இருக்கிற இடமெல்லாம் சுற்றறிக்கப்பட்டிருக்கிறது மகா கேவலமாக இருக்குது அந்த இடம் அந்த இடத்துலேருந்து வருகிறவுடைய து காரியங்களை கேட்கும் பொழுது துக்கமாக இருக்குது அப்படின்ட்டு இவருக்குள்ளே இருந்ததான சந்தோஷம் போயிடுச்சு சந்தோஷமாக இருக்க வேண்டியதான இந்த மனிதனுடைய முகத்தில் ஒரு துக்கம் வந்துருச்சு காரணம் என்ன என்னுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடியினால் இவ்வளோ தூரம் நஷ்டத்துக்குள்ளாரி கஷ்டத்துக்குள்ளாரி இருக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த நிகேமியாவுக்கு ஒரு பாரம் வந்துச்சு அந்த பாரம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் நம்ம சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மிகுந்த வேதனையோடு இருக்கிற நம்முடைய உறவுகளுக்காக சொந்தங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர் தான் மீதியாக இருக்கிறது கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு கண்களில் கண்ணீர் இல்லாதபடி நிறைய பேர் இருக்கிறோம் ஆனால் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க கிறிஸ்மஸ் என்று சொல்லிக்கொண்டு அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை விட மிகவும் சிறப்பான ஒரு உயர்ந்ததான ஒரு வேலையை கத்த நமக்கு இந்த நாட்களில் கொடுத்துருக்கிறார் அந்த சுவரை அடைக்கும்படியாக அந்த அழுக்குரலில் இருக்கிறதான அந்த குடும்பத்தாருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக அக்கிரமத்திலும் பாவத்திலும் கட்டப்பட்டிருக்கிறதான அந்த குடும்பங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக நீங்களும் நானும் ஜபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த ராஜாவனுக்கு முன்பாக இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வருஷத்துலேருந்து வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அஸ்தசஸ்தா ராஜாவின் ஹிரதயம் வரு இரு இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சதரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமாக இருக்கிறாய் என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒளிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா இன்றைக்கு வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானதும் அதில் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் அப்போ தன்னுடைய நிலம் ராஜாவுக்கு சொல்கிறாரு என்னுடைய எல்லா தேசமும் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது ஜனங்களெல்லாம் மிகவும் வேதனைகளுக்குள்ளே இருக்கும் பொழுது நான் ஒருவன் மாத்திரம் எப்படி சந்தோஷமாக இருப்பது ஆனால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அரண்மனையில் தான் இருந்தான் ராஜாவுடைய சாப்பாடெல்லாம் இவன் சாப்பிட்ட பின்னாடி தான் ராஜாவே சாப்பிடுவார் இவனுக்கு எந்த குறைவுமே இல்லை ஆனால் அதுக்கு மத்தியில் இவனுக்கு மிகவும் துக்கம் வந்தது தன்னுடைய உறவுகளை நினைத்து இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தை நினைத்து நம்முடைய சிபை சபையை நினைத்து உங்களுக்கு துக்கம் இருக்கிறதா நம்முடைய தேசத்தை நினைத்து நமக்கு துக்கம் இருக்கிறதா யூடியூப்பில் பார்க்குறோம் அந்த 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 மலையினால் சென்னையிலையும் அதை விட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இந்த பக்கத்துல எல்லாம் ஜனங்கள் படுகிறதான கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் நினச்சி நம்ம ஜபிச்சு ஜெபித்து ஜபித்திருக்கலாம் ஒரு சிலர் பாரத்தோடு ஜெவம் பண்ணுமா கண்ணீரோடு ஜெவம் பண்ணுமா நம்முடைய சந்தோஷம் கிறிஸ்மஸை குறித்து தான் இருக்கிறது இந்த நாட்களில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட அந்த இடத்துல பாதிக்கப்பட்ருக்கிறாங்க அதே அநேகமாக அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடம் வந்து இந்த திருநெல்வேலி நாகர்கோயில் தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் ஜாஸ்தி கிறிஸ்தவர்கள்தான் இருக்கிறார் அந்த ஜபங்கள் இன்றைக்கு அவங்களுக்கு எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க எல்லாத்தையும் வீடு வாசல்லாம் இழந்து சொத்து சுகத்தை இழந்து ஆடு மாடெல்லாம் தள்ளியில் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு ஒரு சிலர் இற இறந்து போயிட்டாங்க கம்ப்ளீட்டாக வீடே நாசமாக போயிடுச்சு ஒன்றுமே ஒரு பொருள் கூட எடுத்து வைக்க முடியல அவங்களுக்கு இதில் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தையும் அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தையும் இவங்க குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அவங்க செய்தி அவங்க உலக சனங்க அவங்க சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் சேஷமாக அப்புறம் சில ஆசிரர்ஸ் அவங்களை குற்றப்படுத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் அமெரிக்காவுக்கு தரிசனம் சொன்னவர் ஏன் இவருடைய தேசத்தில் நடந்ததை தீர்க்க தரிசனம் சொல்ல முடியலையா கத்தர் செத்து போயிட்டாரா கத்தர் மறுத்து போயிட்டாரா இல்லை இவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரா இப்படி என்று சொல்லி குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறாங்க யூடியூப்பில் போட்டு அதை கேவலமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மனவேதனையாக இருந்தது ஒரு சில காரியங்களை கத்தை நமக்கு எச்சரித்து கொண்டே தான் இருக்கிறார் வருஷ வருஷம் எச்சரித்து கொண்டே இருக்கிறார் பாவம் பெருகுது ஜனங்களை நான் நியாய திருப்புக்குள்ளே கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி அப்போது அந்த காரியங்கள் சில நேரத்தில் கத்தரை மறைக்கிறார் சில நேரத்தில் கத்தர் வெளிப்படுத்துகிறார் அதனால் வெளிப்படுத்தின நேரத்தில் சந்தோஷமாகவும் மறைக்கிற நேரத்தில் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் நீங்களும் நானும் ஜபிக்கலை மன பாரத்தோடு நம்ம நீங்களும் நானும் ஜெபிக்காமல் இருந்துட்டோம் அதுதான் நம்முடைய மேலே விழுந்ததான தவறு இப்போ நம்ம கிட்ட கத்தர் கணக்கு கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் நம்முடைய குடும்பத்திலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நிறைய நேரத்தில் ஜபிக்கும் பொழுது என் குடும்ப பாரமே எனக்கு பெருசாகுது மற்றவங்களுக்காக நான் எப்படி எப்படி ஜபிக்கிறது சொல்லி ஜபி நம்ம ஜபிக்காம முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம் யோபு அவனுடைய அவனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் அவருடைய சொத்து சுகம் எல்லாமே அழிஞ்சு போய் அவருடைய சரீரமும் கொடூரமான வியாதியின் மத்தியில் இருந்தான் ஆனாலும் அவர் முடிவில் தன்னுடைய சிநேகத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கத்தர் யோபியின் சிறையிருப்பை மாற்றினார் அதனால் நம்ம எல்லாருக்குமே பலவீனங்களும் வியாதிகளும் தொல்லைகளும் நிறைய இருக்குது இன்னும் வருகிறதான வருஷத்தில் இன்னும் கொடூரமான காரியங்களை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம் இதெல்லாம் தேவனுடைய எச்சரிப்பு அப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்களும் நான் எந்த அளவுக்கு ஆயத்தத்தோடு இருக்கிறோம் நம்மை கெடுக்கும்படியாக சத்துரு திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறான் அவன் செயல்படுகிற விதங்கள் நம்மால் உணர முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது கண்கள் திறக்கப்பட்டு செவிகள் திறக்கப்பட்டிருக்குமானால் தேவனுடைய வார்த்தைகளை நம்மால் கேட்டுட்டு அதன்படி நடக்காமல் இருக்க நம்மளால் ஒரு நாள் இருக்க முடியவே முடியாது இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதால அந்த குறைவுகள் குற்றங்களை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே நான் இத்தனை காரியங்களை பார்த்தேன் இவ்வளோ காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எதுவுமே எனக்கு வேதனைப்படுத்தவே இல்லை என் இருதியத்துக்குள்ளே ஒரு வேதனையை கொடுக்கல இந்த காலை வேளையில் நான் மிகுந்த வேதனையோடு உங்களோடு பேசுகிறேன் ஆண்டவரை எங்களுக்கு இந்த வேதனையை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே அந்த இருதயத்தின் வேதனை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அந்த ஜனங்களை அழிந்து போகிறதால அந்த ஜனங்களை குறித்து ஒரு பாரம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே நாங்கள் எங்களை மாத்திர தான் எங்களை தான் நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த பண்டிகை நாட்டில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் எவ்வளோ காரியங்களை நிறைய ட்ரெஸ் வாங்கியிருப்போம் நிறையா அதை பண்ணியிருப்போம் இதை பண்ணியிருப்போம் ஸ்வீட்லாம் செஞ்சு வச்சுருப்போம் வாங்கியிருப்போம் எல்லா காரியங்களும் செய்து வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த நாளில் எல்லாரையும் இழந்து எல்லாத்தையும் இழந்து அடிந்து போனதான நிலவில் இருக்கிறதான அந்த மக்களை நாம் சற்றாவது ஒரு நிமிஷமாக அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோமா உண்மையாக மனதை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஜோம் பண்ணேன் சொல்லி நமக்கு காரணம் நமக்கு முன்னாடி இருந்த பண்டிகை அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது தேவனுடைய வேலையை நீங்களும் நானும் மறந்து போயிட்டோம் அசதியாக இருக்கிறோம் கத்துடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இப்போ நம்ம குடும்பத்து மேலே சாபம் வந்துடும் கத்தோடைய வேலையை அசதியாக செஞ்சோம்னா நம்முடைய குடும்பத்து மேலே சாபம் வந்துடும் இது ஊழிய காரணத்துக்கு மாத்திரமல்ல இந்த வார்த்தைகளை கேட்கிற விசுவாசிகளாகி உங்களுக்கும் தான் இந்த சாபத்தினுடைய வல்லமை தாக்கத்தில் இருக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இந்த மகத்தான வேலைக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அந்த அவர் சொல்றார் பாருங்க ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க பின்பு நான் அவர்களை நோக்கி எரிசிலையும் பாலா இருக்கிறதையும் அதில் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு இராதபடிக்கு எருஸ்லேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுது கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் இப்போ ராஜா அனுமதி கொடுத்துட்டார் சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் நான் என் தேசத்துக்கு போகணும் அங்கே இருக்கிறதான அந்த இடிந்து போனதான சுவர்களையெல்லாம் கட்டணும் அந்த எரிக்கப்பட்டதான அந்த கதவு வாசகையெல்லாம் நான் மறுபடியும் போடணும் அதுக்காக எனக்கு கொஞ்சம் மரம் தேவை நான் போகிற வழியில் என்னை எதிர்க்கிற ராஜாக்கள் நிறைய பேர் உண்டு இந்த எருசலேமுக்கும் அந்த பாபிலோனுக்கும் இடையில எனக்குரிய ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் எட்நூறு மைல் என்று சொல்கிறாங்க இந்த நாட்களில் இருக்கிறது போல் வேகமாக போக முடியாது அவங்களுடைய பிரயாணங்கள் எத்தனையோ நாள் செல்லும் அப்போது அந்த ராஜாக்கிட்ட சொல்கிறார் என்னுடைய பிரயாணங்கள் இத்தனை நாள் செல்லும் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவர் அந்த ராஜா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவர் செய்ததான ஒரு காரியம் பாருங்கள் நாலாவது இரண்டாவது காரம் நாலாவசம் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீரனை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான் அப்போ நெகேமியா முதலாவது என்ன பண்ணார் ராஜா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணார் ஜபான் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான ஒரு காரியம் வேறு எதுவுமே இல்லை ஹலலூயா தான் நிறைய பேர் இந்த இந்த இவர்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவார் இவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா ஜபம் பண்ணலாம் அப்படின்வார் அப்படின்வாங்க ஜபான் தான் ஜபான் தான் தான் வேற எதுவுமே நம்முடைய காரியத்தை மாற்ற முடியாது உங்களுடைய வாழ்க்கையை மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதானமான தேவை ஜபம் 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 இதை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க காணிக்க கொடுக்கறதா சர்ச்சை அலங்காரப்படுத்துறதா இல்லை அது செய்கிறதா இது செய்கிறதா எதுவுமே தேவையில்லை முதலாவது ஜபத்தை பண்ணுங்கள் ஜபத்தை பண்ணுங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதான அந்த பக் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய நேரம் மிகவும் ரொம்ப சொற்பமாக இருக்குது நம்முடைய வேலைகளுக்கு மத்தியில் பிள்ளைகளுக்கு மத்தியில் போக்கிலும் வரத்திலுமா நம்முடைய ஜபம் மிகவும் குறைஞ்சி போயிடுச்சு நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தேவனுக்கா அல்லது நம்முடைய குடும்பத்திற்கா அது கிறிஸ்மஸுக்கா நம்முடைய முக்கியத்துவம் எல்லாம் நமக்கு மிக்கவும் முக்கியமான ஒரு வேலையை கத்தர கொடுத்துருக்கிறார் உடைந்து போயிருக்கிறதான சிதைந்து போயிருக்கிறதான குடும்பத்தை கட்டும்படியாக பாதுகாப்பு இல்லாதபடி நம்முடைய குடும்பங்கள் எல்லாமே அப்படியே திறந்த வெளியில் இருப்பது போல் இருக்குது எப்போ வேணாலும் சத்துரு உள்ளே வரலாம் அதனால தான் நீ ஒவ்வொரு குடும்பத்திலையுமே பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது ஏன் அவங்களுடைய எல்லைகளில் ஒரு பாதுகாப்பு இல்லை அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை அதனால தான் அந்த குடும்பத்தில் தீராத கஷ்டங்களும் போராட்டங்களும் வருகிறது என்பதை நம்மால் ஏன் உணர முடியல இந்த காலை வேளையில் இதை தயவு கூர்ந்து நீங்கள் உணர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு நீங்க செவி சாய்த்து உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டு உங்களுடைய குடும்பத்தை கட்டுவார் உங்களுடைய தொழிலை கட்டுவார் உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து நிறுத்துவார் யார் சொன்னது உங்க பிள்ளைகளை இப்படி தான் போயிடுவாங்கன்னு சொல்லி ஒருவேளை மனிதர்கள் நினைக்கலாம் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பல மொழி ஒன்று மேன் ப்ரப்போஸ் காட் டிஸ்போஸ் மனுஷன் நினைக்கலாம் கத்தர் அது எல்லாத்தையும் மாற்றுவார் ஒரே நொடியில் மாற்றுவார் அதற்கு நம்முடைய ஜபம் அவசியமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறுநலாம் ஒரே நொடியில் மாற்றுவார் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்துல உண்டு உங்களுடைய வருமானம் மிகவும் குறைவாக இருக்கலாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கலாம் அது எத்தனை கோடியாக இருந்தாலும் சரி அதை மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் அந்த தைரியம் நமக்கு வேண்டும் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்ற கத்தர் போதுமானவராக இருக்கிறார் நேற்று ராத்திரி வேலை நான் ஜெபிக்கும் பொழுது கத்தர் இந்த வார்த்தையை தான் சொன்னார் நீ சொல்லு என் ஜனங்களுக்கு வேதனையோடு கவலையோடு வந்திருக்கிறதான ஜனங்களுக்கு பார்த்து சொல்லு என்னால் முடியாது என்று சொல்லி எதுவும் இல்லை விசுவாசிக்கிற உனக்கு எல்லாமே ஆகும் இந்த வார்த்தையை தான் கத்தர் சொல்ல சொன்னார் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் மனிதர்கள் அதற்கு உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி கத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இதை உணர்ந்த தான் நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு இயேசுவை பார்த்து அவர் சொல்கிறாரு தன்னுடைய வேலைக்காரன் சுகமில்லாமல் போயிட்டான் இயேசுகிட்ட சு ஆள் அடுப்புறார் இயேசுக்கு சின்ன சொல்கிறது தான் நான் வரேன் அப்படின்னு புறப்படுறாரு உடனே நூற்றுக்கு அதிபதி மற்ற வேலை வேலையாட்கள்கிட்ட சொல்கிறான் அண்டி அண்டவர் என்னுடைய அதிகாரம் அவன் பாருங்க அவன் பெருமையாக சொன்னால் நம்ம நினைக்கிறோம் போன்னு சொன்னால் போறான் வான்னு சொன்னா ஒருத்தன் வரான் எனக்கு அவ்வளோ அதிகாரம் என் கையில் ஆனால் இந்த மனிதனுக்கு இருக்கிற அந்த பலவீனத்தை பார்த்து என்னால் போன்னு சொல்ல முடியல எனக்கு அந்த அதிகாரம் இல்லை எனக்கு அரசாங்கத்தில் எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நான் ஒருத்தனை போன்னு சொன்னால் போறான் ஒருத்தனை வான்னு சொல்றான் வரான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போகுதான் என உங்கள் வார்த்தையில் வல்லமை உண்டு அந்த வார்த்தை நீங்கள் சொல்லுங்க என் வேலைக்காரன் சுகம் அடைவான் இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து சொல்றாரு இஸ்ரவேலர்களாக இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே அப்படியே சொந்த ஜனங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை சொந்தத்தை தேடி வந்தார் சொந்தம் அவரை புறம்பே தள்ளிற்று சிலுவையில் அடித்தது யாரு இயேசு கிறிஸ்துடைய சொந்த ஜனங்கள் தான் அதற்கு மத்தியில் கத்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார் எனக்கு சொந்த ஜனங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாக நம்மையும் கத்திர மாற்றி இருக்கிறார் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் சொந்தம் அதை நம்ம மறந்து போயிட்டோம் நம்ம யாருன்றத நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் அந்த ஆப்ரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை படுத்தி பா பார்த்திங்கன்னா ஆதிகமோ பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருக்குது உன்னை சபிக்க நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் பூமியில் உங்களுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இருக்கும் அப்போ பூமியில் இருக்கிறதான அந்த சந்ததி எல்லாமே நமக்குள்ளே இருந்து தான் அந்த ஆசீர்வாதம் வெளியே வரப்போகுது ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார் சர்வ வல்லவராக இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது நம்மளை ஆசீர்வதிக்கணும் தான் அவருடைய விருப்பம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறோம் ஏன் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் போய்விட்டது ஒரு உணர்வற்றவர்களாக இருக்கிறோம் கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு இந்த நாட்களில் உண்டாக்கும்படியாக நாம் தேவ நலத்தில் கேட்கணும் எனக்கு கிறிஸ்மஸுக்கு புது சட்டை இல்லையே அதனால் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி சண்டை இருக்கும் பிள்ளைகளுக்கு சண்டை இருக்கும் எங்களுக்கு இந்த கலர் சட்டை கொடுக்கலையே அந்த கலர் சட்டை வாங்கி தரலையே இதை வாங்கி தரலையே கேட்கலையே அது இல்லையே இது இல்லையே இந்த சண்டை தான் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளே பெருசாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரா இயேசு பிறந்த எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கிறிஸ்மஸ் தாத்தா அது கிறிஸ்மஸ் தாத்தா அது இதெல்லாம் பாடிட்டு போயிட்டுலாம் வந்துகிட்டே இருக்கிறோம் ஆனால் உண்மையான தேவன் உள்ளது நம்ம நம் மூலமாக நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆசீர்வாதத்திற்கென்றே பிரத்யேகமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆசீர்வாதம் நம்மளை இல்லாமல் வேறு யாருக்கிட்டையும் போகாது நம் மூலமாக தான் போகணும் நம்ம ஜபிப்பதின் மூலமாக போகணும் நம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்வதின் மூலமாக போகணும் ஆனால் நம்ம எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நாம் பேசியிருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லியிருக்கிறோம் பிரச்சனை நேரத்தில் சாபத்துக்கு மேலே சாபம் நாசமாக போயிடுன்னு சொல்லி வார்த்தை இதெல்லாம் யார் சொல்கிறது நம்ம குடும்பத்துக்குள்ள நான் நாம்ளே பேசிக்கிட்டே இருக்கிறோம் கணவன் மனைவிக்கு விரோதமாகவும் மனைவி கணவனுக்கு விரோதமாகவும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாகவும் சகோதரிகள் சகோதரிகளுக்கு விரோதமாகவும் விசுவாசிகள் விசுவாசிகளுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் சாப வார்த்தைகளையே சொல்லி கொண்டிருக்கிறோம் தேவன் விரும்பாத ஒன்று தேவன் அனுமதிக்காத ஒன்று சாபம் ஆனால் இந்த சாபம் எவ்விதமாக நமக்குள்ளாக வருகிறது என்று சொன்னால் நமக்குள்ளிருந்து புறப்படுகிறதான தீமையின் ஊற்றுகளின் மூலமாக வருகிற வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கையில் சாபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது ஜபிக்க வேண்டியதான நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் ஜபிக்க வேண்டியதான நாம் மற்றவர்களுக்காக கவலைப்பட வேண்டியதான நாம் நமக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மற்ற பிள்ளைகளை மறந்து விடுகிறோம் ஜபிக்க மறந்துடுறோம் இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்களும் போராட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது இது மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முதலாவது மாற வேண்டும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல இருந்த சொற்ப ஜனங்கள் இடத்துல நிகைமையாக பேசும் அவங்க என்ன சொல்கிறாங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள் இப்போ நான் சொல்கிறேன் ஜபிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நாங்களும் ஜபிக்க வேணும் நாங்களும் அதில் இணைந்து கொள்கிறோம் நாங்களும் அந்த ஜபத்தில் இணைந்து கொள்கிறோம் நாங்களும் எங்களோட குடும்பத்துக்காக ஜபிக்க போகிறோம் நாங்களும் எங்களுடைய தேசத்துக்காக ஜபிக்க போகிறோம் நாங்களும் எங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்க போகிறோம் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இணைந்து இந்த காரியத்தில் ஜபம் பண்ணால் ஒழிய இந்த பிரச்சனை ஒரு நாளும் மாறாது இன்னும் வருகிற வருஷம் இன்னும் கொடிதான வருடங்களாக இருக்கும் என்று சொல்லி அவர் நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் அப்போ இவ்வளோ எச்சரிப்பை பெற்றுமே நிறைய பேர் அசதியாக இருக்கிறோம் மற்றவங்க சொன்ன வார்த்தையை நம்பி அந்த திட்டங்கள் எல்லாம் போட்டு அந்த மலிவான இடத்துல வேலை கிடைச்சி நிலம் கிடைக்கிதுன்னு கொண்டு போய் எந்த இடத்துல பள்ளம் இருக்குதோ எந்த இடத்துல ஏரி இருக்குதோ அங்கே தான் ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க நம்மளும் சீப்பாக இருக்கிறோன்னு போய் சொல்லி அங்கே போய் நிலத்தை வாங்கி வீடு கட்டுறாங்க இதெல்லாம் யாருடைய தவறு கத்தர் எச்சரித்துக்கொண்டே இருக்கிறாரு அதுவும் அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறதான அந்த பகுதிகளில் மிகவும் நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தர் எச்சரிக்காமல் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு வாரமும் சபையில் சொல்லி ஜ அவர் எச்சரித்து கொண்டு தான் இருக்கிறார் ஊழியக்காரர்கள் மூலமாக எச்சரிக்கிறார் சுவிசேஷர்கள் மூலமாக எச்சரிக்கிறார் ஆனால் யார் கேட்டாங்க ஒருத்தருமே கேட்கலையே இயேசு கிசுவே சொல்லிட்டார் என்ன சொல்லிக்கிறாரு நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற காலத்திலும் நடக்கும் நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது வெள்ளம் வந்தது எவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்போதான் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரித்திருக்குந்தும் ஊழியக்காரன் சொல்லலையே தீர்க்கதேசி தேசியம் சொல்லலையே இவன் சொல்லலையே அவன் சொல்லலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோம் அப்போ அதே வார்த்தையை கத்தர் ஊங்கிட்ட கேட்டாரலாம் நீ இந்த பைபிள் தானே வச்சிருக்கிற அந்த ஊழியக்கார தான் சொல்லலை நீ சொல்லு நீ ஏன் சொல்லலை நீ எச்சரிக்கலை நான் கிறிஸ்தவர்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் ஊழியக்காரர்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் நான் மிகவும் உன்னதமான ஒரு ஒரு நிலையில் நான் ஒரு வைத்திருந்ததான ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் அவர் இப்போ கொஞ்சம் நாட்களாக அவரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா இந்த மாதிரி காரியங்களில்தான் அவர் பேசி கொண்டே இருக்கிறார் அதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது மற்றவங்களை குற்றம் சாட்ட நீர் யார் சரி அவங்க தான் அப்படி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நீ ஏன் அந்த காரியத்தை நீ செய்யலை எழுப்புதல் வரும் என்று சொல்லி பொய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எழுப்புதல் வரணுன்னா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு அவர் இனி பொய் சொல்லிகிட்டு இருக்காதிங்கன்னு சொல்கிறாரு எழுப்புதல் வரும் இந்திய தேசத்தில் வரும் தமிழ்நாட்டில் வரும் நம்முடைய சபையிலும் வரும் நம்முடைய குடும்பத்திலும் வரும் ஹாலலும் இதுதான் கத்தர் நமக்கு இந்த நாட்களில் எச்சரிப்பாக சொல்லி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஜெமனிங்கன்னா கத்தர் எழுப்புதலை நம்முடைய சபையில் கொடுப்பார் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் இந்த பகுதியில் திரளான கூட்டத்தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த பகுதி கூட அந்த கூட்டம் ரட்சிக்கப்படாததற்கு காரணம் நம்முடைய குடும்பங்களே நாம தான் அதுக்கு தடையாக இருக்கிறோம் நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிற அந்த உன்னதமான வேலையை மறந்து போயிட்டோம் நமக்கு எதிராக இருக்கிறதான அந்த அந்த பெரிதான வேலையை மறந்து போயிட்டோம் நம்முடைய தொழிலில் என் பிள்ளைக்காக ஏன் இதுக்காக இப்படியே தான் ஓடிக்கிட்டே இருக்கிற மொழிய மற்ற ஜனங்களுக்காக ஜெபிப்பதே இல்லை அது ஊழியக்காரன் காலம் வேலை நான் ஜபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நம்ம எல்லாருடைய கைகளிலும் அந்த பொறுப்பை தேவன் கொடுத்துருக்கலாம் இதற்காக நீங்கள் ஊர் ஊராக போய் பைபிளை தூக்கிக்கிட்டு தெரு தெருவாக போய் எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் இங்கே கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கெம்பீரமான அறுவடையை உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலும் சபையிலும் நீங்கள் இருக்கிற பகுதிகளிலும் நீங்கள் திரளாக அறுப்பீர்கள் இது அறுவடையின் காலமாக இருக்கிறது திரளான பேர் கொண்டு இருக்கிறாங்க தேவனை அறியாத எத்தனையோ பேருக்கு தேவன் சொப்பன்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி அப்படி திரளான ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இதை பார்த்ததான மற்ற மதவாத சக்திகள் அவங்க அவங்க சொல்கிறதால அந்த எந்த காரியமும் எதுவும் பேசலை ஒன்றுமே பண்ணல ஆனால் இங்கே ஜீவனுள்ள தேவனை இவங்களுக்கு சொப்பளத்தின் மூலமாக பேசுகிறாரு தூக்கத்தில் பேசுகிறாரு தரிசனத்தில் பேசுகிறாரு எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இப்போ நம்ம தெய்வங்கள் செய்யாது இது இந்த தெய்வம் ஏன் செய்யுது அப்போ அந்த தெய்வத்தினுடைய பேரை நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எவ்வளோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆலோயா காரணம் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் இதை உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா நீங்கள் இப்படி எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஜெவம் பண்ண ஆரம்பித்தா போதும் நீங்கள் அவங்கள கூப்பிடும்னு இல்லை நான் கூப்பிட்டேன் வரவே இல்லை வரலான பரவாயில்ல நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சுடுங்க சொன்னால் கேட்கலை கேட்கலான்னா பரவாயில்லை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சுடுங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு அக்னியை கத்திர ஊற்றுவார் ஒரு எழுப்பதிலின் அக்னியை கத்திர ஊற்றுவார் ஒரு ஜப ஆவியை கத்திர உங்களுக்கு ஊற்றுவார் ஓ ரபாலா ராதியா இந்த நாட்களிலே கத்தர் இந்த அபிஷேகத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஆனால் நாம ரெடியா இருக்கிறோமா நம்ம ஆயத்தத்தோடு இருக்கிறோமா அந்த நம்ம புள்ள வந்துடுச்சா அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த அந்த காரியத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒரோனியனான சண்பல்லாத்தும் அமோனியனான தொபியா என்னும் ஊழிய காரணம் அரபியனான கோஷியம் இதை கேட்ட பொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நீந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் போகிறீர்களோ என்றார்கள் இதை உடனே அந்த மூணு பேர் துபியா சன் பல்லாத்து கோஷேம் கூட்டமாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா நிகேமியாவை கேலி பண்ணுறாங்க பரியாசம் பண்ணுறாங்க அன்றைக்கி எலியா பாகாலி தீர்க்கதரிசிகளை கல் கே கேலி பண்ணார் இல்லைங்களா சத்தம் போட்டு கூப்பிடுங்க உங்களுடைய தெய்வம் தூங்கிட்டு இருக்கலாம் இல்லை வெளியூர் போயிருக்கலாம் அவனை எழுப்பணும் அவனை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த எளியா அந்த தெய்வங்களை பார்த்து கேலி பண்ணது போல் இன்னைக்கு எவ்வளோ புரட்சாதி மக்கள் நம்மை பார்த்து கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் ஜபம் கொடுக்கன்றாங்க ஏசு ரச்சிக்கிறான்றாங்க ஏசு அழைக்கிறான்றாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க நிறைய பேர் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மை கேலி பண்ணுகிறவர்களும் பரியாசமன்களும் நிந்திக்கிறவர்களும் விட இன்னும் அதிகமாக எழும்புவார்கள் ஏன்னா நம்மளை கொள்றவன் அவன் தெய்வத்துக்கு அவன் பணி செய்கிறான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது நம்மளை விசுவாசத்திலேருந்து திசை திருப்பும் பொழுது அவன் அவனுடைய தெய்வத்திற்காக அவன் தொண்டு செய்கிறாள் என்று சொல்லுகிறதான காலம் வரும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து அது இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது இனிமே இல்லை இப்பொழுது வந்துடுச்சு நம்மளை கோல பண்ணுறவங்க அவங்க தெய்வத்துக்காக தான் கொலை பண்ணுறாங்க அவங்களுடைய பக்திக்காக தான் கொலை பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய தெய்வம் கண்ணிருந்தும் காணாது வாயிருந்தும் பேசாது இருந்தும் நடக்காது கைகள் இருந்தும் நீட்ட முடியாதபடி செயலிருந்து போயிருக்கிறதான அந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிற அவர்களுக்கே அவ்வளவு தைரியமும் அவ்வளவு இருந்துச்சுன்னா ஜீவனோட தேவனை ஆராதிக்கிறதான நமக்கு எவ்வளோ வைராக்கியம் வேணும் ஆனால் நம்ம சோர்ந்து போயிட்டோமே நம்மளை குறித்து கேலி பேசலாம் கிண்டல் பேசலாம் என்ன அப்படி போய் முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஜம் பண்ணிக்கிட்டே இருக்கிற என்ன உனக்கு நடந்துருச்சு எங்கள் வாங்கிக்கலாம் எங்கள் குடும்பத்தில் நடந்தது தான் உனக்கு நடக்குது அதை விட அதிகமாக இருக்குது உடனே நம்முடைய இருந்து என்ன பண்ணிடுது சோர்ந்து போயிடுது நான் இல்லைங்களா அந்த ஊழியக்காரருடைய மகளை ஏழு பேர் கெடுத்தாங்க அந்த ஊழியக்காரர் இன்னும் தைரியமாக சொல்கிறாரு தேவனையில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமை நடந்துச்சுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் சொல்ல முடியுமா தேவனை அன்பு கூறுகிறதான எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி அந்த தைரியம் அந்த நேரத்தில் நமக்கு வேணுங்க நம்முடைய இருதயத்தை புதிதாக மாற்றும்படியாக பர்சுத்தாவுடைய கையில் ஒப்பு கொடுத்துருப்போம் ஆண்டவரை என் இருதியத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரை என் குடும்பத்தை மாற்றுங்க என் தொழிலை மாற்றுங்க என் என் எல்லையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க என் தெருவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க என் சந்ததியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் ஆண்டவர் உமை அறியாதபடி நான் சோர்ந்து போயிருந்தேன் தூங்கி கொண்டு இருந்தேன் ஜெபிக்க மறந்துட்டேன் அந்த நேரத்தில் பிசாசு என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து இத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான் அப்போ அந்த ஜெபித்து கொண்டு இருந்தேன் தான் அந்த ஊழியக்காருடைய குடும்பத்தில் அவர் ஜெபித்து கொண்டு தான் இருந்தார் ஆனாலும் அந்த இடத்துலையே ஒரு பெரிய போராட்டம் இருக்குதுன்னு சொன்னான் ஜெபிக்காத நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வரும் ஆனால் அந்த போராட்டத்துக்கு மத்தியில் அந்த ஊழியக்காரர் தைரியமாக சொல்கிறாரு தேவனில் அன்பு கூறுகிறதான எனக்கு என் குடும்பத்திற்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும் என்று சொல்லி நான் இந்த நேரத்தில் அறிவிக்கிறேன் என்று சொல்லி சபை நடுவில் அவர் சொன்னார் நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா சபையில் சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சொல்ல முடியுமா குடும்பத்தில் ஒரு தீமை நடந்த உடனேயே நீங்கள் எல்லாரும் ஒன்றா கூடி இந்த தீமைக்காக நன்றி சொல்லலாமா நான் தேவ நிலத்தில் நன் நன்மை நான் அன்பு கூறுகிறதான என்னுடைய வாழ்க்கையில் இது எனக்கு நன்மைக்காகவே நம்முடைய குடும்பத்துக்காகவே நன்மைக்காகவே நடக்கிறது என்று சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமா அதை தான் ஆண்டு இந்த நாளில் கேட்குறாரு நீங்கள் சொல்ல முடியுமா உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை நினச்சி நீங்கள் ரொம்ப துக்கப்பட்டு வேதனைப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் கத்தர் அதன் மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறார் என்பதை உங்களுக்கு உணராதபடியினால் உங்களுடைய கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் தேவன் யார் என்பதை உங்களால் பார்க்க முடியாதபடி உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய குடும்பத்துக்காக கண்ணீர் விட்டு கண்ணீர் உங்களுடைய கண்களை அடைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தேவனை யார் என்று உங்களால் பார்க்க முடியல தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றிலும் இருக்கிறது வானமும் பூமி மாறினால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாதது அந்த மாறாத வார்த்தைகளை தன் மூலமாக தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் மாறாத வார்த்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு மாறிப்போன காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக தேவனுடைய ஆவியன்று இந்த காரியத்தை உங்களுக்கு பேசுகிறார் நீ எழுந்து நில் நீ எழுந்து கட்டுவோம் என்று சொல் எழுந்து ஜெபிப்போம் என்று சொல் அந்த நல்ல வேலைக்காக உன்னுடைய கைகளை நீ ஒப்புக்கொடு உன் குடும்பத்தில் ஆயிரத்தி எட்டு இருக்கலாம் அதையெல்லாம் மாற்றுவதற்கு கத்தர் போதுமானவராக இருக்கிறார் உன்னை உருவாக்கினதான தேவன் உனக்கு உன் குடும்பத்தை ஒரு நோக்கத்தோடு தான் உனக்கு அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார் உனக்கு பிள்ளைகளை கொடுத்தவர் உனக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளை தான் கொடுத்துருக்கிறார் ஆனால் நீ அதை ஒரு சில நேரங்களில் நீ தவறி போயிட்ட மறந்து போயிட்ட அதனால தான் இன்றைக்கி பிசாசு உன்னுடைய எல்லைகளுக்குள்ளாக வந்திருக்குது ஆனாலும் பரவாயில்ல மறுபடியும் எழுந்து நில் கீழே விழுந்துட்டேன் பிசாசு குற்றம் சாட்டி கொண்டிருக்கலாம் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க அந்த பன்ன பதி பத்தொன்பதாம் வசன கடைசி பகுதியில் நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள் ராஜாவுக்கு எதிராக நீங்க திட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொடூரமான ஒரு திட்டத்தை ஒரு ஒரு காரியத்தை நிகைமையார் மேல் சுமத்துகிறாங்க அந்த நிகைமையை என்ன பண்றாரு அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ என்றால் எரிசீலை மேலே பங்கும் இல்லை பாத்தியும் இல்லை உங்கள் பேர் வழங்க ஒன்றும் இல்லை என்று அவளுடைய சொன்னேன் ஆனால் நிகைமே என்ன சொல்ல தெரியுங்களா இது எங்களுக்கு எங்களுடைய தேவனுக்குரியது உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சம்மந்தம் இல்லாத நீ எங்கள் வாழ்க்கையில் வந்து தலையிடாத உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை நீ எங்களை குற்றப்படுத்தாத உனக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கல எங்கள் தேவன் நல்லவர் என்ன இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது நல்லவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது பிள்ளைங்க பண்ணுறாங்களே நல்லவர் உன் குடும்பத்துடைய பேர் கெட்டு போகுமே கர்த்தர் நல்லவர் உன் பேர் இப்படியாகுமே கர்த்தர் நல்லவர் தைரியமா சொல்ல உங்களால் முடியுமா நீங்க அப்படி சொல்ல ஆரம்பிங்க பிசாசு வெட்கப்பட்டு போவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை கத்தனை ஏற்படுத்துவார் உங்களுடைய உங்களுக்கு எதிராக கூடியிருக்கிறதான கூட்டத்தார் சிதறடிக்கப்படுவார்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜபிக்கும் பொழுது எழுந்தருளும் பொழுது உங்களை சுற்றி காணப்படுகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள் இது நடக்க போகிறதுங்க இது நடக்க போகிறது வருகிறதான வருஷத்தில் நீங்கள் இதை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுடைய குடும்பத்தை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கத்தர் உங்களை தன்னுடைய கரங்களில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார் அவர் சாதாரணமான தேவன் அல்லவே அல்ல உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிறதான எண்ணங்களும் யோசனைகளும் அது எவ்வளவு உயர்ந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா இறைமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோரா வசனம் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவைகள் கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே உங்களை குறித்து கத்தர் வைத்திருக்கிற எண்ணம் உங்களை திசை திருப்பும்படியாக பிசாஸ் வந்து என்ன சொல்லுவான் தெரியுங்களா உன் குடும்பம் அவ்வளோதான் உன் குடும்பத்தை குறித்து அவ்வளோதான் நீ யோசிச்சுருக்கிற எந்த திட்டமும் நிறைவேறாது அதெல்லாம் மோசமாக போயிட்டே இருக்குது தலைக்கு மேலே போயிடுச்சு மொளம் போனானா ஜான் போனான்னு என்ன போனாலும் என்ன என் தேவன் என்னோடு இருக்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடனே இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் புரளுவது இல்லை நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி இந்த மாதத்தில் கத்த நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையிலே அவர் உள்மையுள்ளவராக இருக்கிறார் ஓ ரபாலா ராதியா சந்துரைனியா கெத்துலானியா சந்துரேனியா நீங்கள் தண்ணீரில் கடக்கலாம் இது முழுங்கி போயிடுவீங்கன்னு நினைக்கலாம் அவங்களுடைய சத்துருக்கள் ஆனால் கத்தர் உங்களை அதிலிருந்து உயர்த்தி எடுத்து நிறுத்தப் போகிறார் ஆழத்திலிருந்து கூப்பிட்டேன் கத்தரின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நீங்களும் நான் சாட்சி சொல்ல போகிறோம் சபையாராக சாட்சி சொல்ல போகிறோம் தேசத்திலே சாட்சி சொல்ல போகிறோம் நம்முடைய சாட்சி அது பெரிதான சாட்சி அதை எந்த சக்தியாலும் தடை செய்ய முடியாது தடுக்க முடியாது நம்முடைய தேவன் நல்லவர் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நன்மை கேதுவானவைகள் அல்ல ஒளிய தீமை கேதுவானவைகள் அல்ல அப்புறம் ஏன் தீமை நடக்குது நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த காரியத்தை உங்களுடைய சத்துரு உங்கள் காதலை வந்து இருக்கிறான் பாரு உன் குடும்பத்தை இப்படி அழிச்சு போயிட்டேன் பாரு உன் பிள்ளை இப்படி கெடுத்து போட்டுட்டேன் உன் சாட்சி போயிடுச்சு நீ இனிமே போய் எப்படி இயேசுவை பற்றி சொல்ல போகிற இந்த கிராமத்தில் நீ எப்படி நீ இனிமேல் இயேசுவை பற்றி சொல்லுவ இந்த எண்ணம் எல்லாம் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது இதை நம்ம அப்படியே சிந்தையில் கொண்டு வந்தப்ப நான் ஒன்று அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் அறன்களை கட்டி கொண்டே இருக்கிறான் வேகமாக நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இல்லாமல் அறன்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளதாக இருக்கிறது இயேசுவின் நாமம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் வார்த்தை இந்த ஆயுதங்களை கொண்டு அந்த அறன்களை எல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும் ஜபிக்க வேண்டியதான நாம் சோர்ந்து போய் பயந்து போய் கலங்கி போய் நின்று கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது அழிக்கிறவனையும் கத்தத்தா உண்டாக்கினார் அந்த இசையா ஐம்பத்தி நாலு அதிகாரத்தில் கெடுக்கிறவனையும் அழிக்கிறவனையும் யார்தான் உண்டாக்குனது கர்த்தர் தான் உண்டாக்குனார் தீமை செய்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா கத்தர் தான் அனுமதித்து இருக்கிறாரு ஏன் உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் பிரச்சனை நேரத்தில் நீங்கள் இன்னும் அவரை அதிகமாக நெருங்கணுன்றதுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் சத்துர் என்ன சொல்லுவான் கத்தர் நல்லவர் அல்ல கர்த்தர் வாழ்க்கைக்கு எடுக்கிறாரு கத்தனை குடும்பத்தை கெடுக்கிறாரு கத்தனை குடும்பத்தை பேர் அழிக்க போகிறாரு இதற்காக தான் அவர் இப்படிலாம் செஞ்சிட்டே இருக்கிறார் நீ அவரையாக நம்பிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கேட்டு நம்முடைய சிந்தையில் உட்காந்து கொண்டு அது இன்னும் பெரிதாக பெரிய அறன்களை கட்டி கொண்டே இருக்கிறது இதோட என் குடும்பம் அழிஞ்சு போயிடுச்சு இனிமே என்னால் நிற்க முடியாதுன்னு சொல்கிறோம் கத்த சொல்கிறாரு நான் உங்க கூட இருக்கிறேன் நான் ஒன்று விட்டு விலகவும் இல்லை ஒன்று கைவிடுவதும் இல்லை உனக்கு சொன்ன காரியங்களை உனக்கு செய்யாத செய்யும் வளவு வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கை கைவிடுவதும் இல்லை அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு என்ன காரியங்களை சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்தது யாரு உங்களுடைய புருஷனை கொடுத்தது யாரு உங்களுடைய மனைவியை கொடுத்தது யாரு அந்த யோசனை ஏன் இல்லாம போயிடுச்சு பிசாசு சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அவன் அப்படி தான் நம்மளை நிந்திப்பான் அவமானப்படுத்துவான் அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாது நாம் அவதமாக தவறமான தவறான வார்த்தைகளை கேட்டு துக்கத்தோடு வந்திருந்தோமானால் இந்த நாளில் நாம் அதற்காக தெய்வ நடத்துல நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியவராக இருக்கிறோம் நாலாம் அதிகாரம் அதே நிகைமையால நாலாம் அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களை வாசிக்க முடியுது பாருங்க நாங்கள் அழகத்தை கட்டுகிற செய்தியை சண்பல் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவளுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டரிக்கு போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான் அப்பொழுது அமோனியன் ஆகிய தொபி அவன் பக்கத்தில் நின்று அவள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவளுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான் இப்போ நம்ம கையில் கத்தர் கட்டு கொடுத்துருக்கிற ஒரு உன்னதமான வேலை என்ன தெரியுங்களா பாதுகாப்பு மதில் சுவரை கட்டணும் ஜபத்தில் கட்டணும் துதியினால் கட்டணும் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க இவங்க என்ன துதிச்சா என்ன என்ன சுவர் கட்டினா என்ன ஒரு நரி ஏறி போனால் அது விழுந்து போயிடையா அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுடைய சொந்தங்களுக்கு முன்பாக உங்களுடைய ஜனங்களுக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா உங்களுடைய பேரை சக்கந்தம் பண்ணுகிறார்கள் தூஷிக்கிறார்கள் கெடுக்கிறார்கள் இப்படி தான் விரோதிகளுடைய வேலையை அதுதான் நம்மளை மனசோர்வு உண்டாக்கும்படியாக பேசி கொண்டு இருக்கிறாங்க அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் தலை கவிழ்ந்து இருக்கிறீங்களே தேவன் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாமா எந்த இடத்துல தலை குழிவு ஏற்பட்டதோ அதே இடத்துல நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறதான தேவன் அவர் ஹால லூயா அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் என்று சொல்லி எதுவுமே இல்லைங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க பலியிட்டுருவாங்களா அவங்க துதி பலி செலுத்திடுவாங்களா அவங்க இந்த காரியத்தை குறித்து நன்றி சொல்லி சாட்சி சொல்லிடுவாங்களா நீங்களும் நான் என்ன பண்ண போகிறோம் நாங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக பிசாசை உண்மேல் கத்தர் எங்களுக்கு கொடுத்த வெற்றியை நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம் பிசாசு அப்படிதான் சொல்கிறான் இவங்க சாட்சியை கெடுக்கிறேன் இவங்க சாட்சியை கெடுக்கிறேன்னு சொல்கிறான் சாட்சியை கெடுப்பதற்கு யாரால முடியாது கெட்டு போன சாட்சியா இருந்த ஒரு காலத்தில் கெட்டுப்போன சாட்சியாக இருந்ததான நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு சாட்சியுலர்களாக கத்தனை மாற்றி தேவனை ஆராதிக்கா இருந்ததான நம்மை தேவனை ஆராதிக்கும்படியாக கத்தர் உயர்த்தியிருக்கிறாரு இதெல்லாம் எதனால நம்முடைய தேவன் நல்லவருங்க ஆளுயா அவரை தேடுகிற யாவருக்கும் அவருக்காக காத்திருக்கிறவளுக்கும் கத்தர் நல்லவர் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ நீங்கள் அவரை தேடாமல் வேற எதுக்கோ காத்திருந்ததனால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அவமானம் வந்துடுச்சு அதை ஒத்துக்கொள்வோம் ஆண்டவரே உண்மையுள்ள தேவனாகி உண்மை நாங்கள் காத்திருக்காம உம்முடைய வார்த்தைகளை கேட்காம நாங்கள் பிசாசு சொன்னதான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தோம் கேத்ரி சொன்னங்களைங்களா அவங்க பிள்ளைங்களுக்கு எதிராக நிறைய என்ன 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 அனுப்பிச்சி அனுப்பிச்சாலாம் பிசாசு ஏவுகணைகள் அனுப்பிச்சாலாம் இதுதான் ஏவுகணைகள் நமக்கு விரோதமாக நிறைய காரியங்களை அடுத்த வருஷத்தில் இந்த நாட்களில் நமக்கு எதிராக பிசாசு எய்து கொண்டே இருக்கிறான் அதெல்லாம் பெரிய அக்கினியாக இருக்கிறது ஆனால் பிள்ளைகளை சுற்றி விழுகிறது பிள்ளைகளுக்கு ஒரு அழிவும் இல்லாதபடி கத்தர்காத்து கொண்டார் அதே தேவன் தான் நம்ம யாவருக்கும் தேவனாக இருக்கிறார் நம்மை சுற்றி சத்ரு ஆயிரம் கனைகளை வேவுகணைகளை விட்டாலும் அது நம்மளை ஒன்றுமே விட ஒன்றுமே செய்ய முடியாது ஹாலலூயா காரணம் கத்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் என் சார்பில் நீர் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார் என்று சொல்லி நாம் சொல்ல போகிறோம் ஹாலலூயா அந்த பாடலை பாடலாமா என் சார்பில் நீர் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார் இருப்பார் யார் நிற்பான் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பான் என் சார்பில் நீர் இருக்க எனக்கு யார் மகனை நீ தந்தீரா மற்ற அனைத்தும் தருவீரையா மகளை நீ தந்தீரா மற்ற அனைத்தும் தருவீரையா யாழிக்க முடியும் உந்த நன்பில் லையே நிகழ்வானவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ நிகழ்வானவோ வருவனவோ அம்பு கொண்ட கிறிஸ்துவினாள் அனைத்திலும் நாள் வெற்றி பெறுவேன் அன்பு கொண்ட கிறிஸ்துவினார் அனைத்திலும் நாள் வெற்றி பெறுவேதனையோ நெருக்கடியோ

யாரியலோ நீதிமான ஆக்கிவிட்டீர் தண்டனை திருப்பு எனக்கில்லையே நீதிமான மாற்றிவிட்டீர் தண்டனை தீர்ப்பு எனக்கு இல்லையே யாத்திரிக்க ரெண்டுலேருந்து மூணு வசனங்களை வாசிக்கும் பொழுது அவங்க கேலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் நிகைமையாக என்ன செஞ்சாருன்னா நாலாம் வசனமும் ஐந்தாம் வசனமும் வாசிக்கலாம் பாருங்கள் எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவள் நிந்திக்கிற நிந்தியை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவளை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் அவள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவள் பாவம் அமுக்கும் முன்பாக குலைக்கப்படாது இருப்பதாக கட்டுக்கருவளுக்கு மனமடிவுண்டாக பேசினார்களே அப்படின்னு சொல்லி சோபம் பண்ணுறார் இப்ப இந்த நிந்தையும் அவமானத்தையும் கேட்டுட்டு நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்களா நீங்க என்ன பண்ணணும் இந்த நாட்களில் எழுந்து ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கணும் ஆண்டவரே நீங்கள் இந்த நிந்தைகளெல்லாம் எல்லாம் எனக்கு விரோதமாக பேசல ஆண்டவரே அவங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசி நீங்கள் நீங்க அதை எல்லாத்தையும் திருப்பி அனுப்புங்க ஆண்டவரை இது மனுஷர்களுக்கு சாபம் விடுறதில்ல பிசாசனுடைய கூட்டத்தாருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம இந்த காரியங்களை சொல்லி திருப்பி அனுப்ப போகிறோம் இந்த அம்புகள் அனுப்பப்பட்ட இடத்துக்கே திரும்பி போவதாக அனுப்பப்பட்டதான அந்த தீமையான அம்புகள் அனுப்பப்பட்ட இடத்துக்கே திரும்பி போவதாக நம்ம திரும்பி போகணும்னு சொல்லணும் இது ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் இது நம்முடைய கண்களுக்கு புலப்படாது தான் என்னடா திரும்பி போகணும் திரும்பி என்ன திரும்பி போகுது அப்போ என்ன அனுப்பிச்சாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் ஏற்பட்டது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்போ எல்லாத்தையுமே அந்த காரியங்கள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பும்படியாக நாம் ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஜபிக்கல ஆண்டவரே எங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்ட தீமையான அம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அனுப்பினவர்களுக்கு திருப்பி அனுப்புகிறோம் ஆண்டவரே திருப்பி அனுப்புகிறோம் எங்களை வேதனைப்படுத்தி எங்களை கேவலப்படுத்தி எங்களை ஏலனை எங்களை பரியாசம் பண்ணி நிந்திக்கும்படியாக பிசாசு எங்களுக்கு எதிராக அனுப்பினதான எல்லா நிந்தனைகளையும் பரியாசங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் திரும்பி போகும்படியாக சொல்லுகிறோம் ஆண்டவரே கத்தன் இருந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவர் ஆண்டவரை நீங்கள் எங்களுடைய சத்தத்தை கேளுங்க எங்களுடைய கூக்குரலை கேளுங்க ஆண்டவரு எங்களுடைய இறுதிய வேதனைகளை கா ஆண்டவரை நீங்க அறிந்திருக்கிறீங்க எங்களுக்கு எதிராளிகளுக்கு நீங்க அந்த காரியங்கள் எல்லாம் திருப்பி அனுப்பும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆல லூயா கத்தாவு இத ஒரு கோபத்தோட சொல்ல போகிறோம் ஆண்டவர் எங்களுக்கு எதிராக விசாசினால அனுப்பப்பட்டுருக்கிற தீமையான அம்புகள் எஸ்வி நாமத்தினாலே எங்களுடைய அனுப்பப்பட்ட இடத்துக்கே திருப்பி அனுப்புகிறோமா ஆண்டவர் போ எஸ்வி நாமத்தினாலே பொல்லாத ஆவியே எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எங்களுடைய சந்ததிகளுக்கு விரோதமாக அனுப்பப்பட்டிருக்கிற தீமையின் வல்லமையே இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய எல்லைகளிலிருந்து வெளியே போய் என்று சொல்கிறேன் எங்களுடைய சரீரத்துக்கு எதிராக வெலவீனங்களை கொடுத்து எங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக கடன் பிரச்சனை மாறாதபடி செய்து கொண்டிருக்கிற பொல்லாத தீமையின் அம்பே இயேசுவின் நாமத்தினால நீ அனுப்பப்பட்ட இடத்துக்கு திரும்பி போக முடியாது சொல்லி ஜெபிக்கிறேன் என்னுடைய சமாதானத்தை கெடுக்க வந்த பொல்லாத ஆவியே உன்னுடைய சமாதானம் கெட்டு போவதாக உன்னுடைய சந்தோஷம்

ஆவலாக இருந்தார்கள் ஆலூயா இப்போ உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தில் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உடைக்கப்பட்டதான அந்த சுவர் மறுபடியும் அடைக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய எல்லைகளில் உடைந்து போன பகுதிகள் மறுபடியும் கத்தர் அடைத்து கொண்டிருக்கிறார் அதனால ஜனங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரப்போகிறது உங்களுடைய குடும்பத்தாருக்கு இடையில் ஒரு ஒரு மனதை கத்தர் கொடுக்க போகிறார் எல்லாம் இணைந்து ஜபிக்க போகிறாங்க நீங்கள் ஒரு ஆளாக ஜபித்துக்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய ஜபத்தை கேட்டார் அந்த அலங்கத்தை கட்ட தேவன் உதவி செய்திருக்கிறார் உங்களுடைய எல்லைகளில் உடைந்து போன பகுதிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை பார்த்த உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் உங்களோடு இணைந்து ஜெபிக்க போகிறார்கள் அவர்களால் ரட்சிக்கப்பட போகிறார்கள் இதுதான் கத்த செய்கிறதான செயல் ஆண்டவர் எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட போகிறது அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் எங்களுடைய உறவுகள் எல்லாம் உங்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ள போகிறது அவர்களெல்லாம் நமக்கு சாட்சி சொல்ல போகிறாங்க ஆண்டவர் அதனால நாங்க உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர் ஹால லூயா அந்த ஜனங்களுடைய இருதயத்தெல்லாம் கத்தர் ஒன்றாக்கினார் பிரிந்து போயிருந்ததான அந்த குடும்பத்தினுடைய அந்த மூளைப் பகுதிகளை கத்த செயல்படுத்த ஆரம்பித்தார் உங்களுக்குள்ள உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற பிரிவினையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் உங்களை விட்டு அகன்று போய் உங்களுக்குள்ளாக சமாதானத்தை ஏற்படுத்த போகிறார் உங்களுடைய ஜபத்தை கேட்டு கத்தர் இதை செய்ய போகிறார் ஹால லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆபிகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறுவதாக வெளியேறுவதாக தேவரி நீர் எங்களுக்குள்ளாக ஒருமன ஒற்றுமையை கொடுத்து எங்களை ஆண்டவர் இந்த ஜபத்தில் நாங்கள் இணைந்திருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக சொல்லி செபிக்ரோ ஆண்டவர் என்ன அந்த அலங்கம் எல்லாம் கட்டி பாதி மட்டும் இணைந்து உயர்ந்தது எந்த இடத்துல குறைவா இருந்துச்சோ அந்த இடங்கள் எல்லாம் மாற்றினார் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவுகள் எல்லாம் நீங்க உயர்த்தினதற்காக உமக்கு ஆண்டவர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களுடைய எல்லைகளில் எங்களுடைய சுவரை உயர்ந்து உயர்த்தினதற்காக நன்றி ஆண்டவர் பாதுகாப்பு சுவரை நீங்க பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஹால லூயா அடுத்தது அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள் ஏழாம் வசனமும் எட்டாம் வசனமும் எருசிலிமேல் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்து இருக்கிறது என்று இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசிலின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தட தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் நீங்கள் ஜோபம் பண்ண பண்ண எதிராளிகளுக்குள்ளே எரிச்சல் வருது அது மூலமாக என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா உங்களை அட்டாக் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான் என்னத்தை உங்களை அட்டாக் பண்ணுவான் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சிந்தையில் வந்து அட்டாக் பண்ணும்படியாக முயற்சி எடுப்பான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மனதை கெடுக்கும்படியாக அவன் பிர பிரயாசப்பட போகிறான் இது எல்லாத்தையும் கத்தோடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது அப்போ யுத்தத்திற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டிய வேலை எதுவாக இருக்கிறது நாங்கள் நம்முடைய முக்கியமான ஒரு வேலை என்ன தெரியுங்களா யுத்தத்திற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் உடைந்து போயிருக்கிற சுவர்களை அடைக்கும்படியாக நாம் இந்த நாளில் ஒப்புக்கொடுக்க போகிறோம் கால லூயா நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தை சபையை நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் ஆண்டவரை நாங்கள் இணைந்து உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய குடும்பத்திற்காக எங்களுடைய சபைக்காக எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜபிக்கிறோமா ஆண்டவர் எங்களுக்குள்ளாக ஒரு ஒருமன ஒற்றுமையை கத்த தருமடியாய் சொல்லி ஜபிக்கிறோம் எங்களுடைய மூளை பகுதியில் காணப்படுகிற எல்லா பிரிவினையின் வல்லமைகளும் இயேசுவி நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜபிக்கிறோமா ஆண்டவர் அவங்க திட்டம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இப்படியா ஜோ பண்ணுறது

ஆண்டவர் அந்த ஜப ஆவியை நீ இந்த நாட்களில் எங்கள் மேல ஊற்றும்படியாய் சொல்லி ஜபிக்கிறோம் எங்களை ஒரு மனதை கெடுக்கும்படியாய் சத்துருவினால் எழுப்பப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாய் சொல்லி ஜபிக்கிறோம் எங்களை விரோதமாய் அனுப்புகிறதான தீமையான வல்லமைகள் எஸ் வி நாமத்தினாலே திரும்பி போகும்படியாய் சொல்லி ஜபிக்கிறோமாண்டவர் அவங்களுக்குள்ளாக குழப்பத்தை ஏற்படுத்துவீராக எதிராளிகளுக்குள்ளாக குழப்பம் உண்டாகும்படியா சொல்லி ஜபிக்கலாம் எதிரிகளின் பாளையத்தில் குழப்பம் உண்டாவதாக எதிரிகளுடைய பாளையத்தில் பிரிவினை உண்டாவதாக அவர் குழம்பி போய் அவள் திட்டங்கள் எல்லாம் வாய்க்காமல் உடைக்கப்படும்படியாக கத்தர் குழப்பத்தின் ஆவியை நீர் அவர்களுக்குள்ளாக அனுப்பும்படியாக சொல்லி ஜபிக்கிறோமாண்டவர்

ஏன்னா எதிராளிகள் கூட்டமாக வந்துட்டாங்க எதிரிகள் பெரிய சேனைகளாக நமக்கு எதிராக நின்று கொண்டு இருக்கிறாங்க நம்முடைய ஜபம் சாதாரணமான ஜபமாக இருக்கக்கூடாது ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜபமாக இருக்கக்கூடாது இரவும் பகலும் இரவும் பகலும் அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க இரவும் பகலும் நீங்க ஜெபிக்க ஆயத்தமிழர்களாக இருக்கிறீங்களா கத்த பெரிய வெற்றியை நமக்கு கொடுப்பாருங்க வெற்றி நமக்கு தான் வெற்றி நமக்கு தான் அந்த தேசம் நமக்கு தான் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நமக்கு தான் சொந்தம் பிசாசு இன்னைக்கு கொள்ளை கொண்டு போய் இருக்கிறாங்க நம்மளை பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு சொந்தம் இல்லாத இடத்துல உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் கால் வைக்கிற இடத்துல கத்துற எனக்கு கொடுப்பார் ஹாலோ லூயா ரமி லேத்துலா நசகத்துரா ரே கத்துரினா ஷாதோ கேத்துரா நீ ஆசியா ஜவ் பண்ணுவோம் ஜவ் பண்ணுவோம் கோபத்தோடு ஆத்திரத்தோடு பிசாசை எதிர்த்து நின்று ஜவ் பண்ணுவோம் ஹாலே லூயா கத்தாவே அந்த பக்தி வைராக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க வர ஹாலோ லூயா அந்த ஆவிக்குரிய ஒரு கோபத்தை கத்தர் இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகுவீராக ஆண்டு ஒரு சொந்தக்காரங்க கிட்ட கோபத்துல சண்டை போடுறாங்க ஆண்டு ஒரு பிள்ளைங்க கிட்ட கோபத்தில்

ஆண்டவர் எங்களுக்குள்ள எங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு ஒருமான ஒற்றுமையை தாங்கப்பா நாங்கள் சோர்ந்து போயிட்டோம் ஆண்டவரே நாங்கள் பயந்து போயிட்டோம் ஆண்டவரே கலங்கி போயிட்டோம் ஆண்டவரே கத்தர் எங்களோடு இருக்கிறத நாங்கள் மறந்து போயிட்டோம் ஆண்டவர் எங்களுடைய தேவன் யார் என்பதை நாங்கள் நினைக்காம போயிட்டோம் ஆண்டவர் இந்த நாட்களில் அதை எங்களுக்கு உணர்த்துவதற்காக நன்றி எங்களுடைய கையில் கொடுத்துருக்கிறதான இந்த மகத்தான வேலையை நாங்கள் இனிமேல் எந்த ஒரு கத்தாவை தாமதமும் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து செய்ய கத்த நீரங்களுக்கு இந்த நாட்களில் கிருவை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு ஒப்புகொடுத்து ஜபிக்ரோண்டவர்கள் அடுத்ததான் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குன்னு பாருங்க பத்தாம் வாசனம் பாருங்க அப்பொழுது யூத மனிதர் சுமைக்காரின் பலம் குறைந்து போகிறது மண்மீடு மிச்சமாக இருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் இப்படி ஒரு சிலர் குடும்பத்துக்குள்ளாரே இருப்பாங்க ஜவுமணி ஒன்று ஒன்றும் ஆகல நீங்கள் கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு நம்மளையே நம்ம குடும்பத்துக்குள்ளாரே இருந்த பிசாஸ் என்ன பண்ணுவான் ட்ரை பண்ணுவான் நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான் நம்ம விடவே கூடாது விடவே கூடாது அவனை விடவே கூடாது இயேசுவி நாமத்தினால எங்களுக்கு விரோதமாக எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக குழப்பத்தை ஏற்படுத்தி எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக இருந்து கொண்டு கிரிய செய்கிற பொல்லாத ஆவியே இயேசுவி நாமத்தினாலே வெளியே போய் என்று சொல்லுகிறேன் ஹால லூயா இதை யார் சொல்கிறது தெரியுங்களா யூதா மனிதர் யூதா மனிதர் இந்த யூதான என்ன அர்த்தம் துதி துதிக்கக்கூடியவர்களுக்குள்ளாரி எப்படி ஒரு பிரச்சனை வரும் நம்ம விடவே கூடாது நம்ம இன்னும் அதிகமாக துதிக்கணும் பிசாசே நான் இன்னும் அதிகமாக துதிக்க போகிறேன் என் பிரச்சனைக்கு மத்தியில் நான் சோர்ந்து போயிருந்தேன் நான் மறுபடியும் எழுந்து போகிறேன் எழுந்து நடக்கிறேன் நான் இருளில் இருந்தாலும் எங்களுடைய தேவன் வெளிச்சமாக இருப்பார் நாங்கள் கீழே விழுந்தால் எங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார் அதனால் நாங்கள் எழுந்து நாங்கள் ஜபிக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் எல்லாரும் அந்த சுவரை கட்டுவதற்கு கத்தர் நமக்கு உதவி செய்வார் அந்த உடைந்து போன பகுதிகள் அடைக்கப்படும்படியாக கத்தர் உதவி செய்வார் ஹாலே லூயா ரம ரம ரேத்துரா ஹாலேலூயா ஹாமே நாண்டு வருக ஹாலேலூயான் ஸ்தோத்திரம் ஆண்டு வரு அப்போ என்ன பண்ணுறாங்க பானூராம வசனம் சத்துருக்கள் எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவளை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் விதமாக இந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்கிறார்கள் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு சில பிளான்லாம் பண்ணுறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்க நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம செய்கிறதால ஒன்றுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு மறைவிடத்திலிருந்து நமக்கு எதிராக கிரிய செய்யும்படியாக பிசாசு யோசித்து கொண்டிருக்கிறான் அவன் ஒருவேளை மந்திர சூனியம் பண்ணலாம் நமக்கு விரோதமாக ஆட்களை எழுப்பலாம் நம்முடைய வியாபாரங்களில் ஏதாவது ஒரு ஒரு வீழ்ச்சியை உண்டு பண்ணணும்னு பிசாசு செய்யலாம் ஆனால் நாம் என்ன பண்ண போறோம் எழுந்து நின்று காலல்லோயா இந்த சுவரை கட்டுவதற்கு நாங்கள் எழுந்து நிற்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் தேவ பிள்ளைகளை இதுதான் இந்த நாட்களில் கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் நம்மை அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளை கொன்று போடுவோம் என்று சொல்கிறாங்க அவங்களை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் அவங்க பார்க்கக்கூடாது அவங்க அறியக்கூடாது ஆனால் மறைந்திருந்து கிரிய செய்யலாம் என்று சொல்லி மறைவிடங்களில் இருந்து கொண்டு கிரிய செய்கிறதான பொல்லாத தீமையின் சக்திகள் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் இடைவிடாமல் இடைவிடாமல் இரவும் பகலும் போராடி ஜபிக்க வேண்டும் உங்களுடைய முதன்மையான வேலையே உங்களுடைய ஜபந்தான் ஜபனம் உங்களுக்கு முதன்மையான வேலையாக இருக்க வேணும் இதுதான் உங்களுடைய முதன்மையான வேலை இதை உங்களுக்கு கெடுக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும்படியாக உங்களை கேலி பரியாசம் பண்ணி உங்களை நிந்திக்கும்படியாய் உங்கள் கையை உங்கள் கண்ணை குத்துணும்னு சொல்லி அவ எவ்வளோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான் உங்கள் பிள்ளைங்கள உங்களுக்கு உரோதமாக எழுந்திருப்பாங்க நீங்கள் பயப்படாதீங்க உங்க பிள்ளைங்கள உங்களுக்கு உரோதமாக எழுமனாலோ கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஹாலலூயா உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் உங்களுடைய சார்பில் வந்து நிற்க போகிறார்கள் ஹால லூயா யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களோட வந்து சேரப்போகிறார்கள் வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு வந்து சமாதானமாக இருக்க கத்திரை உதவி செய்வார் ஹால லூயா ஆனால் நம்முடைய வழிகள் எவ்விதமாக இருக்கிறது கத்தருக்கு பிரியமில்லாத வழிகளை நம்மை விட்டு அகற்றி போட்டுருவோம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எதெல்லாம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியமோ அது எல்லாத்தையும் கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகாண்டுவர மறைந்து இருக்கலாம் ஒரு சில காரியங்கள் உள்ளே இருந்து மறைந்து கொண்டு இருக்கலாம் அதுதான் நம்முடைய குடும்பத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது இந்த மறைந்திருந்து கிரிய செய்கிற சத்துருக்கள் தான் இந்த நாட்களில் அதிக தாக்கத்தை சபைக்கு எதிராய் ஊழியத்துக்கு எதிராக கிரியை கிரிய செய்து கொண்டு இருக்கிறது நல்லவங்களா இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள எல்லைகளுக்குள்ள மறைந்திருந்து கிரிய செய்கிற சில சக்திகள் இருக்கிறது அதை நீங்க அது உங்களை முழுசுமா அழிச்சு உங்களை எச்சரிக்கிறார் உங்களுக்குள்ள உங்கள் குடும்பத்துக்குள்ள எந்த இடத்துல இருக்குதுன்னு கேளுங்க ஆண்டவட்ட ஆண்டவரை மறைந்திருந்து கிரிய செய்கிற எந்த சக்தியாக இருந்தாலும் அது எங்களுக்கு இந்த நாளில் வெளிப்படுத்துங்க ஆண்டவர எங்கே இருந்தாலும் வெளிப்படுத்துங்க அது எங்கள் கண்களுக்கு தெரியணும் அது எங்களுடைய காதுகளுக்கு நாங்கள் கேட்கணும் அவங்களை விரட்டணும் ஆண்டவர் எஸ் நாமத்தினால அவங்கள விரட்டி போடும்படியாக கத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் இப்பொழுது ஜபிக்கிறோம் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நாம் கேட்க போகிறோம் இதனால் அடுத்தது நடக்கிறது என்ன பாருங்கள் பன்னெண்டாம் வசனம் அதை அவர்கள் அண்டையிலே கூடியிருக்கிற யூதரும் பட இலங்கிறது எங்கள் இடத்துல வந்து பத்து விஷயங்களுக்கு சொன்னார்கள் இப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிறதான நம்முடைய ஜனங்கள் சிலரை கத்தர் நமக்கு எதிராளிகள் ஊடாகவே நமக்கு அவ்வப்போது தகவல் சொல்லுகிறதான சில காரியங்களை கத்தர் அந்த இடத்துல வைத்திருப்பார் அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க அவங்க என்ன மறைஞ்சிருந்து செய்கிற யாருக்கு தெரியலன்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் அவங்க ஒருத்தர் நமக்கு வந்து தூதுன்னு சொல்லுவார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கம்மா ஆனால் தான் அவங்க குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது ஆனால் தான் அவங்க வீட்டில் இப்படி போராட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டதான ஆட்களை கத்த நமக்காக எழுப்பி தரப்போகிறார் நம்ம பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஓ இதனால என்ன பண்ணார் நெகேமியா பதிமூணாம் வசனமும் பதினாலாம் வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்க அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பல்லமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன் அதை நான் பார்த்து எழுப்பி பிரபுக்களையும் அதிகாரிகள் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவளுக்கு பயப்படாதுங்கள் நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதருக்காகவும் உங்களுடைய குமாரருக்காகவும் உங்களுடைய குமார்த்திகளுக்காகவும் உங்களுடைய மனைவிகளுக்காகவும் உங்களுடைய வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் இப்போ என்ன பண்ணணும் நம்ம உற்சாகப்படுத்தணும் எல்லாரையும் அந்தவரை பயப்படாதீங்க நம்ம குடும்பத்துக்கு தான் வெற்றி இன்னைக்கு தோல்வி மாதிரி தெரியலாம் கவலைப்படாதீங்க எழுந்துருங்க ஜெவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை எழுப்போம் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை எழுப்பி விடுங்க கணவன் ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எழுப்பி விடுங்க மனைவி ஒரு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எழுப்பி விடுங்க நசதியாக இருக்கக்கூடிய நேரம் இதெல்லாம் இது கடைசி நேரம் ஒரு யுத்த நேரம் இதில் தான் வாழ்வா சாவா என்று நமக்கு பிசாசு நமக்கு எதிராக வைத்திருக்கிறதான இந்த காரியத்தில் நிச்சயமாக நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்ம செத்து போகக்கூடாது சாபத்துக்காக தெய்வம் நம்மளை தெரிந்து கொள்ளலை ஆனால் எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி அவள் எல்லாத்தையும் இணைந்து ஜெபிக்க நம்ம வைக்கணுங்க ஹாலே லூயா அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக உங்களை ஆராதிக்கும் முடியா குடும்பமாக ஜபிக்கும்படியா நாங்கள் இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் ஹாலே லூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஒரு தீர்மானம் எடுப்போம் ஹாலே லூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹாலே லூயா கத்தாவி நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெரிய காரியங்களை சொல்ல செய்ய போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவர் ஹாலே லூயா ஸ்தோத்திர மாண்டவர் இப்போ இந்த செய்தி நமக்குள்ள ஒரு தைரியத்தை உண்டு பண்ண முன்னாடி கேட்ட எதிராளி என்ன பண்ணுறான் பாருங்கள் பதினைந்தாம் வசனம் எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்று தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகையினர் கேட்டபொழுது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம் இப்போ நமக்குள்ளே பலவீனப்பட்டவர்களாக அந்த செய்தி கேட்பாங்க எதிராளி பாளையத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சியா ஒரு குழப்பம் வந்துடுச்சியா அவங்களுக்குள்ளாரே ஒரு பிரிவினா வந்துடுச்சியா அதனால் நாம் என்ன பண்ண நம்ம வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி இன்னும் போராடி ஜபிக்க ஆரம்பிச்சிடணும் காரியம் நல்லா வந்துருச்சேன்னு சில நேரத்தில் நம்ம அமைதலாக இருந்துடுவோம் காரியம் மாறிடுச்சேன்னு நம்ம நினச்சிடுவோம் இல்லை இன்னும் பிர பிரச்சனைகள் பிசாசுடைய வேர்கள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக எல்லைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிறது அவங்களெல்லாம் வெளியே வரும்படியாக வெளியே தெரியும்படியாக நாம் இன்னும் இணைந்து ஜபிக்க நம்மை அர்ப்பணித்து நம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஆமைய நாண்டு வரேன் பதினாறாம் வசனமும் பதினெட்டாம் வசனமும் பாருங்கள் அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரில் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசுகளையும் வில்லுகளையும் கவசங்களை பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூத வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள் அலங்கத்தில் கட்டுகளும் சுமைசுவர்களும் சுமையற்றும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் நாங்கள் வேலை செய்கிறோம் என்ன பண்றது ஒரு கையால் வேலை செய்யி ஒரு கையால் ஆயுதம் பிடித்து கொண்டு நீ வேலை செய்யறது தேவனை துதித்து கொண்டே இரு தேவனா தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை இரு வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டே இருக்கிறேன் இரு இன்னொரு கையில் ஒரு கையில் ஆயுதம் ஒரு கையில் பட்டயம் ஹால லூயா நீ அதை வைத்துக்கொள் நீ ஒரு நாள் தோற்று போவதே கிடையாது உனக்குள்ளயா பட்டயம் இல்லாததுனால தான் நீ எல்லாத்தையும் இழந்து போயிட்ட உங்கள் எல்லையில் பாதுகாப்பு இல்லாததுனால தான் எல்லாத்தையும் இழந்து போயிட்ட ஏசு கேசு சொல்கிறார் பட்டயம் இல்லாதவங்க ஒரு பட்டயத்தை வாங்கிக்கோன்னு சொல்கிறார் இல்லைங்களா நம்முடைய சிசுகளை பார்த்து கெட்சமேனை தோட்டத்துக்கு பொழுது அதே போலதான் இப்போ நம்மக்கிட்ட பட்டயம் இருக்கிறது ஆவியின் பட்டயம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை இருக்கிறது அதை நாம் பிடித்து கொள்வோம் பிசாசுக்காக எதிர்த்து நிற்க போகிறோம் ஹாலே லூயா நன்றி சொல்கிறோம் மாண்டுகிறேன் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் ஹாலே லூயா நன்றி 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 ஹாலே லூயா ஸ்தோத்திர மாண்டுகிறே ஹாலே லூயா அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க பத்தொன்பதாம் வசனத்துலேருந்து இருபத்தி மூணாம் வசனம் வரும் நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரமாக இருக்கிறது நம் அலங்கத்தின் மேலே சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாக இருக்கிறோம் நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களோட கூடுங்கள் நம்முடைய தெய்வம் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் அவர்களில் பாதி பேர் கிழக்கு விழுக்கும் நேரம் முதல் நட்சத்திரம் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள் அக்காலத்தில் நான் ஜனங்களை பார்த்து ராமாறு நமக்கு காவலுக்கு பகல் மாறு வேலைக்கு உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட இரு சிலேமுக்கொள்ள ராத்தங்க கடவுள் என்று சொல்லி நான் ஆகிலும் என் சகோதரராகலும் என் வேலைக்காராகலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகலும் எங்கள் வஸ்திரங்களை கலைந்து போடாதிருந்தோம் அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது ஹாலலூயா நமக்கு தண்ணீரும் ஆயுதமும் இருக்கிறது தண்ணீர் என்ன பரிசு ஆயுதம் என தேவனுடைய வார்த்தை இவைகளினாலே நம்ம அவ்வப்போது நம்மை இளைப்பாறை கொண்டு களைப்பாற்றும்படியாக விதேவ வசனங்களை வாசிப்போம் பரிசு தாவியானவரால் நிரம்பியிருப்போம் கத்த நம்முடைய யுத்தங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் கால பிசாசை எதிர்த்து நிற்க போகிறோம் நாம் யார் எழுந்து நிற்போம் நம்முடைய கையில் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வேலை உங்களை சுற்றி உங்களுடைய குடும்பத்தை சுற்றி சபையை சுற்றி உடைந்து போயிருக்கிற பகுதிகள் இயேசுபி நாமத்தினாலே அடைக்கப்படும்படியாக கத்தன் நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறார் இதற்கு விரோதமாக அவங்க கேலி பண்ணலாம் பரியாசம் பண்ணலாம் ஆட்களை எழுப்பலாம் கூட்டமாக வரலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நம்மளோடு இருக்கிறதான தேவன் பெரியவர் ஹால லூயா அவங்க என்ன செஞ்சாலும் அது வாய்க்காமல் போக போகிறது ஹாலூயா கத்த நம்மை கீழாக்காமல் மேலாக்க போகிறார் வாலாக்காமல் தலையாக்கப் போகிறார் இந்த ஆசீர்வாதங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் நாம் இணைந்து நாம் இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க போகிறோம் லூயா கத்தாவை இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல வார்த்தை

ஆண்டவரை காரியங்களை வெளிப்படுத்துங்க ரகசியமான காரியங்களை எந்த இடத்துல அந்த மறைந்திருந்தாலும் அது உடைய பிள்ளைகளுக்கு தெரிய வருவதாக தெரிய வருவதாக அவைகளை கட்டி ஜபிக்கக்கூடிய கிருவைகள் நம்முடைய ஜனங்களுக்கு உங்களுடைய சபை மக்களுக்கு நீங்கள் தர போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவர்கள் நன்றி 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 ஹாலெலூயா தோத்ரம் தோத்ரம் கத்திர துதிங்க கத்திர துதிங்க கத்திர துதிங்க ஆலெலுய நன்றி 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 இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு எச்சரித்து கொண்டிருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி நீர் இந்த நாளில் சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உன்னதமான வேலையை நாங்கள் மறந்து போயிருந்தோம் இந்த நாளில் நீர் அது எங்களுக்கு ஞாபகம் மூட்டியிருக்கிற ஆண்டவரே நீங்கள் ஞாபகப்படுத்தின இந்த நல்ல காரியங்களுக்காக நன்றி எங்களுக்கு என்று சத்துரு ஒருவன் உண்டு அவனை எதிர்க்கக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க எங்களுடைய கரத்தை பலப்படுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே ஹாலலூயா 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 நாமும் நம்முடைய குடும்பமும் கத்தோடைய சமூகத்தில் போகிறோம் ஆண்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நல்ல வேலைக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு எங்களை நம்பி கொடுத்திருக்கிறதால இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம் ஓ என் வீட்டாரும் உமையே நேசிப்போ உனக்காய் ஓடுவோ உங்கள் நாமம் சொல்லுவோ நானும் என் வீட்டாரூ உங்கையே ஒரு ஒரு மனம் வரட்டும் நம் குடும்பமாக திட்டம் பண்ணுவோம் இந்த நாளில் நீங்க ஒரு ஒரு தீர்மானம் எடுங்க நாங்கள் குடும்பமா சமூகத்தில் ஜபிப்பான் நாங்கள் இணைந்து ஜபிப்போம் நிறைய குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஜெபம் பண்றாங்க நிறைய பேர் ஜபிக்கிறது இல்லை நீங்க ஜெபம் பண்ணுங்க நாங்கள் தூங்குறோம் அடுத்து எங்க வேலையை பார்க்குறோம் எங்க படிக்கிறோம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லை நமக்குள்ளாக ஒரு முதலாவது ஒரு ஒரு மனம் வேண்டும் நமக்குள்ள ஒரு வேகம் வரணும் ஒரு வெறித்தனம் வரணும் என்னை சுத்திலுமா சுவரை இடித்து போட்டிருக்கிறதான பிசாசுனுடைய பிசாசினால் இடிக்கப்பட்ட சுவர்கள் இயேசு நாமத்தினால் என் குடும்பத்தில் அடைக்கப்படுவதாக அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் நீங்க செய்ய வேண்டிய பிரதானமான ஒரே ஒரு காரியம் தேவ சமூகத்தில் ஜபிப்பது இணைந்து ஜபிக கத்தர் வெற்றியை கொடுக்க போகிறார் வருகிறதான வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இழந்து போன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக உலகம் முழுசும் காரிருள் வரலாம் ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுவார் நம்ம மேலே கர்த்தர் உதிக்க போகிறார் உன்னை சுற்றி சத்துருக்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன் ியா சியா குடும்பத்தை சுற்றி சத்துருக்கள் வேகமாக எழுபி கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு மனம் இவருக்கு இருக்கிறது ஆனால் உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக ஒரு மனம் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது அந்த ஒரு மனதை இந்த நாளில் உனக்கு தரும்படியாக நீ உன்னுடைய சமூகத்தில் இப்பொழுது நீ இப்பொழுது ஒரு தீர்மானம் பண்ணு ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மனதை தாங்க ஆண்டவர ஒரு மனதின் ஆவியை நீங்கள் எனக்கு தாங்க என்று சொல்லி குடும்பமாக இணைந்து செபிக்கலாமா ஆண்டவரை குடும்பத்துக்குள்ள ஒரு மனதை கத்தறி கொடுங்க ஆண்டவரே

ஜெப ஆவியை நீங்க ஊற்றுவதற்காக நன்றி பர்சு தாவியானவரை இந்த இடத்தில் ஒவ்வொரு மேலும் ஜபத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீராக

ஜபத்தின் ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் இதுவரை ஜபிக்காம இருந்தோம் எங்களுடைய ஜப வாழ்க்கையை நீங்க மாற்றி எங்களுடைய குடும்பமாக எடுத்து நிறுத்துவதற்காக நன்றி பர்சுத்தாவி அனைவர உங்களுடைய கரம் எங்களை தொடுவதற்காக நன்றி உங்களுடைய கரத்தை தேவனுடைய கரம் தொடுவதை நான் பார்க்கிறேன் தொடுவதை பார்க்கிறேன் ரெதுரி நா ஷஹத்துரு ரிக்கதுலானியா ஷலம லக்கதுரா ழிலம லக்கதுரானியா சல்துரி ليها ரிபல ரதியா ஷதுரினியா உங்க கரங்களை உயர்த்தி நீங்க தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடுங்க தேவன் உங்களுடைய கரத்தை தொடுகிறார் இந்த நேரத்தில் தேவன் உங்களுடைய கரத்தை தொடுகிறார் தம்முடைய கரத்தினாலே கர்த்தர்களை தொடுகிறார் தயவுள்ள தேவனுடைய கரம் நிகமியாவின் போதில் இருந்தது போல நம்மோடும் தேவனுடைய கரம் இருக்க போகிறது தயவுள்ள தேவ கரம் எங்களை தொடுவதற்காக நன்றி என்று சொல்லுங்க தயவுள்ள தேவ கரம் எங்களை தொடுவதற்காக நன்றி எங்களுடைய குடும்பத்தை தொடுவதற்காக நன்றி ஆண்டவர் ஹாலே லூயா கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளுடைய கரத்தை தேவனுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் ஹால லூயா இவங்க கரம் உங்களுடைய கரங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எந்த தீமையான சக்திகளும் இனிமே இவங்களுடைய கரத்தை உங்களுடைய கரத்தையும் பிடிக்க பிரிக்கக்கூடாது ஆண்டவர் ஹால லூயா தேவ சித்தம் செய்கிறவர்களும் தேவ சித்தம் செய்யாதவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கடந்த நாட்டில் பில்லி சொன்னான் தேவனுடைய கரத்தை உங்க கரம் பிடித்திருக்கும் பொழுது நீங்க தேவ சித்தம் செய்கிறதா இருக்கிறீங்க தேவனுடைய கரத்துல உங்களுடைய கரம் இருக்கும் பொழுது நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க நீங்கள் எங்கள் ஒவ்வொரு தாங்க இந்த நாளில் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற உங்களுடைய பிள்ளைகள் ஓருடைய வாழ்க்கணும் கத்தன் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து அன்று அவளுக்குள்ளாக காணப்படுகிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் அவளை கெடுக்கும்படியாக அவளை அழிக்கும்படியாக அவர்களுக்குள்ளாக போராடி கொண்டிருக்கிற தீமையான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட்டு தேவ சித்தம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் புதிய சாட்சிகளை நீங்கள் எழுப்பி நிறுத்துவதற்காக நன்றி இதன் மூலம் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஒரு சுகடைகளை தாழ்த்துகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபியும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆவியனுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே ஆமே ரைசலாட் கத்தனமை ஆசிரதி